அவங்க அம்மா ஆதரிப்பாங்க எல்லாத்துக்கும். என்னைக்குமே அவங்க வந்து அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி நம்புறதுன்னு தெரியல எனக்கு. அவர் போன் அடிச்சிருங்களா, எடுப்பாருல்ல நீங்க போட்டா? தெரியல, ட்ரை பண்றேன். டார்லிங், 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் OLED திருவிழா. ஓ அன்புடன் டார்லிங். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். உங்க புருஷன் வந்து அகோரி வேஷம் போட்டதே இந்த அயோக்கியதனம் பண்றதுக்காக தான். இல்லங்க, அவன் அகோரி வேஷம் போடலனாலும் அவன் அதான் பண்ணிருப்பான். குடிக்கிறான், பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி பழகுறான், அதான் நான் ஃப்ராடுன்னு சொல்றேன். இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, எப்படி நம்புறதுன்னு தெரியல எனக்கு. அவர் போன் அடிச்சிருங்களா, எடுப்பாருல்ல நீங்க போட்டா? தெரியல, ட்ரை பண்றேன். லைவாவே பாக்கலாம் அவன் என்கிட்ட எப்படி பேசுறான் அப்படின்னு. நீ உண்மையா இல்ல, அதனால நான் பொய்யா இருக்கேன். அவன் கேள்விய பாத்தீங்களா, நீ அதனால பொய்யா இருக்கிறியா? வீடியோ போட்டேன் நானு, வீடியோ போட்டு எப்படி அதை டெலிட் பண்ணணும் தான் அவன் நான் நோக்கமா இருக்கும். இதுக்கு மேல இத வந்து வளர விட கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த மீடியால வந்து உட்காரேன். நான் ரொம்ப நல்லவ, நான் வந்து உத்தமின்னு சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து இங்க உட்கார்ல. அவங்க அம்மா ஆதரிப்பாங்க எல்லாத்துக்கும். அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்காரு பழனி. அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. என்னைக்குமே அவங்க வந்து அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அவங்க உடனே ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து பேர் வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொன்று. அதனால வந்து ஏன்னா பொண்ணுங்களை எல்லாம் அசால்ட்டா அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல, பொண்ணுங்களை வந்து தப்பானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நீங்க பேசுற டோனு, அவர் பேச சிரிச்சீங்கன்னு, ஆமா நீயும் தப்பு பண்ற, நான் அதனால தப்பு பண்ணுன்னு சொல்றதெல்லாம் பார்த்தா திரும்பி சேர்ந்துருவீங்கன்ற மாதிரி தெரியுது அந்த டோன் பேசுறதை பார்க்கும்போது. என்ன பண்ணலாம், சேர்ந்துருவோம்னா எப்படி புரியல? இவ்வளவு தூரம் அசிங்கப்பட்டு எப்படி வாழ, திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, எப்படி வாழ முடியும்? இவ்வளோ பொண்ணுங்களோட என்னை காது அந்த தம்பி சொல்ல சொல்ல நான் வேணா இந்த அந்த தம்பியை இங்க கூப்பிட்டுமா சொல்லுங்க. அவர் வேணா அவர் வயல கேட்டுங்க, என்னால அவர் சொன்னதெல்லாம் சொல்ல முடியல. உங்க புருஷன் வந்து அகோரி வேஷம் போட்டதே இந்த அயோக்கியதனம் பண்றதுக்காக தான். இதுக்காக தானா எனக்கு தெரியாது, இன்னமும் நான் சொல்ல அகோரி வேஷம் போட்டு அகோரி வேஷம் போட்டு இல்லங்க, அகோரி வேஷம் போடலனாலும் அவன் அதான் பண்ணி தண்ணியில நடப்பண்ணாரு, மண்ணை பொண்ணாக்குவன்னாரு, உங்களுக்கு பொண்ணாக்கி குடுக்கறன்னாரு, ஊரை கூட்டி நான் பாருங்க எல்லாத்தையும் பண்ணி காமிக்கிறேன்னாரு. நானும் கேக்குறேன் தானே சொன்னேன், உங்க முன்னாடி தானே சொன்னேன், எனக்கு முத பண்ணி காட்டு அப்புறம் போய் ஊருக்கு போய் பண்ணுனா. எங்கிட்ட சொன்னதை சொன்ன நான் சொன்னேன்ல இங்க, நான் ஏன் உனக்கு பண்ணணும்? உனக்கு மட்டும் நான் எப்படி தனியா பண்ணி காட்டணும்? எல்லா மீடியாவும் கூப்பிட்டேன் அப்ப இன்னைக்கும் அவனை வச்சு கேளுங்க, அவனை உக்கார வச்சு கேளுங்க. ஏன்டா நான் எல்லா மீடியா கூட்டின்னு வரேன்டா, நீ பண்ணி காட்டுறான்னு இன்னைக்கு நில்லுங்க எல்லாருமே சேர்ந்துன்றேன் நான். நீங்க ஏன் அன்னைக்கு விட்டீங்க இந்த கேள்வியை நான் உங்களை கேட்கறேன். அதுதான் தெரிவிக்க வரனே தவிர அது போய் இது உண்மை நான் சொல்ல வரல. அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. அந்த இடத்துல வந்து இவங்க சாமியாருக்கோ சண்டைன்னா அவங்களுக்குள்ள முடிச்சிருக்கணும். அந்த இடத்துல வந்து ஃபேமிலி, குழந்தை, குட்டி இதெல்லாம் இருந்ததுனாலதான் நான் உள்ள வந்தேன். நான் வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணல, இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாரு இல்லையா, கொண்ட வச்சாரு மண்டையில, இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னு கேக்குறேன் நானு. மக்களுக்கு என்ன பண்ணாரு, இல்ல ஏதாவது நல்லபடியா சொன்னாரா? நீங்க என்ன, நீங்க சொல்றத பார்த்தா அதுதான் அவரு, அவனுக்கு வந்து ஒரு அது டேலண்டா இல்ல சக்தியா எனக்கு தெரியாது. நான் பாத்துருக்கேன் வந்து குடிக்கிறான், பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி திரும்பி இந்த மாதிரி பழகிறான், இதான் நான் ஃப்ராடுன்னு சொல்றேன். அதுக்கு பேர் தான் ஃப்ராடு. நீங்க சொல்ற மாதிரி நான் சொன்னதெல்லாம் அன்னைக்கே வந்து நீங்க ஃப்ராடுன்னு சொல்லிருக்கோம். அன்னைக்கு வந்து உண்மைதான், இன்னைக்கும் உண்மைதான். ஆனா அத இவனே மிஸ்யூஸ் பண்றான், இவனும் அந்த பாதையில தான் போறான். இவங்கிட்ட நல்ல இது இருக்குதுன்னு கூட வச்சுங்களேன். வந்து உண்மையா யாருமே சரி, நீங்களும் சரி, உண்மையா மாந்திரிகம் கத்துக்கிட்டு உண்மையாவே வந்து தெய்வத்தை நேசிச்சு பூஜை பண்ண உங்களுக்கு ஒரு அருள் கிடைக்கும் இல்லையா? அது யாருனால பண்ணலாம். ஆனா அதுவே நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு, எங்கிட்ட இந்த பவர் இருக்கு, எங்கிட்ட அது இருக்கு, நாம சித்தி கொடுக்குறேன், முத்தி கொடுக்குறேன்னு எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்து நீங்களே நல்லதே சொல்லிட்டு நீங்களும் அதே பண்ணினா எப்படி?
தட்டி கேக்குற இடத்துல இன்னைக்கு நானும் தான் இருக்கிறேன், இன்னைக்கு அதே மக்களும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன். நான் மனைவியா வந்தா அன்னைக்கு நான் பேசுறேன்னு கூட நான் சொல்ல, நானும் பொதுமக்கள் தான், உங்களை மாதிரிதான் நானும் கேள்வி. அன்னைக்கு நான் கேள்விதான் கேட்டேன், ஐயோ என் புருஷன் உத்தம பத்தினி அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்ப இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, இதை நம்ம எப்படி நம்புறதுன்னு தெரியல எனக்கு. அவருக்கு போன் அடிச்சிருங்களா, எடுப்பாரு இல்ல நீங்க போட்டா தெரியல, ட்ரை பண்றேன், லைவாவே பாக்கலாம் அவன் என்கிட்ட எப்படி பேசுறான் அப்படின்னு. வந்து அவனோட மெயில் ஐடியில இருக்கிறது பிஸியில போட்டு வச்சிருக்கான் என் நம்பர். சரி நான் வேற இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிடறேன், வெயிட் பண்ணுங்க. ரெண்டு நம்பர்ல இருந்து போட்டாலும் பிஸி தான் வருது. கடைசியா இப்ப பேசுனீங்க அவர்கிட்ட? இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எனக்கு அவனே கூப்பிட்டான். நான் ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ சொல்லுவேன், நான் வந்து இந்த இடத்துல நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப யோக்கியம், நான் வந்து இப்போ வந்து வந்து கெத்து காட்டுறேன், அவன் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்றேன் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் வந்து அவனை வந்து அப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு விட்டுட்டேன். அவன் அதே வந்து நல்ல விஷயமா பயன்படுத்தினா நான் அமைதியா இருப்பேன். அவன் வந்து தவறா என்கிட்ட மாட்டிட்டான். இதுக்கு மேல இதை வந்து வளர விட கூடாதுன்ட்டு தான் நான் வந்து இந்த மீடியால வந்து உட்காறேன். இது மூலியமா நான் ஃபேமிலியை தேடிக்கிறது, நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து உத்தமின்னு சொல்றதுக்கெல்லாம் நான் வந்து இங்க உட்கார்ல. தேவையில்லாம மக்கள் வந்து என் மேல கோவப்படுறதை விட்டுட்டு நீங்க வந்து ஜாக்கிரதையா இருந்தா நல்லது, அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து நம்ம சில பேருக்கு எல்லாம் பதில் கொடுத்தோம் இல்லையா, அவங்களா இதை பாத்தாங்கன்னா நிச்சயமா அவங்க மேல விமர்சனம் வைப்பாங்க. அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இன்னைக்கும் வந்து நான் குற்றவாளி இல்ல, இன்னைக்கும் நான் குற்றவாளி கிடையாது. ஆகம தோண போனீங்க உங்களுக்கு பொய்யின்னு தெரிதா, எல்லாரையும் புடிச்சு போடுங்கன்னு தான் நான் சொன்னேன். என் புருஷனை மட்டும் விட்டு அவங்க ரெண்டு பேரும் புடிச்சு போடுங்க நான் சொல்லவே இல்லை. எல்லாரும் புடிச்சு போடுங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஆதாரத்தோட உங்க புருஷனை நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு இல்ல, இதுதான் உண்மை. பொய்யா இருந்தா யாரா இருந்தான்னா சரி, அவருக்கு வேலையே வந்து ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது இருக்கு அவருக்கு. ஏன்னா நீங்க சொல்லிருந்தீங்க ஏதாவது ஒரு மாதிரி இருந்தா அவன் ஹாஸ்பிடல்ல கூட சேருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிருந்தீங்க அந்த இன்டர்வியூல. நான் வந்து மனநல டாக்டர் இல்லைங்க சார். நான் வந்து ஏதாவது சொன்னேன்னு வச்சுங்களேன், இது ஏதோ ஒன்னு வாயில வரத்த அடிச்சு விடுதுன்னு நான் வந்து வீடியோ கொடுத்துறேன். நீங்க பாத்துட்டு அவன் மனநல எப்படி இருக்குதுன்னு ஜட்ஜ் பண்ணுங்க. இல்ல நீங்க மனநல பாதி இல்ல அந்த டாக்டர்ஸ் கிட்டே கூட நீங்க காமிச்சு இவர் எப்படின்னு கூட கேட்டுங்க. ஏன்னா நான் அதுக்கு படிக்கல, நான் அதனால நீங்க சொல்லிருந்தீங்க அதுதான் கேட்டேன். ஆனா நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளவு விஷயம் பண்றாருனாக்கா மனநிலை நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஆமா, இவ்வளவு பிளான் பண்ணி முத என்னி அதாவது நான் நினைப்பேன் என்னெல்லாம் ஏமாத்த முடியாது, ஏமாத்தினா நான் என்ன. அவன் நிறைய டைம் நான் மிரட்டி இருக்கேன், இப்படி எல்லாம் வந்து தப்பு பண்ணினா கண்டிப்பா நான் மீடியாவுக்கு போவேன். நான் பல வாட்டி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நல்லா இருந்தா சரி, நல்லது பண்ணா சரி, தப்பு பண்ணா கண்டிப்பா உனக்கு யாரு எதிர்க்கிறாங்களோ இல்லையோ நான் தான் உனக்கு முதல் எதிரின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரி, இப்ப எங்க போயிருக்காரு அவரு? ஆக்சுவலா என்ன ஊருக்கு போயிருக்காரு? இப்ப அவங்க அம்மா ஆதரிப்பாங்க எல்லாத்துக்கும், அவங்க அம்மா ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? பழனி. இல்ல அன்னைக்கு பேசும்போது நீங்களும் அவங்க அம்மா வந்து நல்லா பேசிக்கிட்டீங்க, நல்லா பேப்பர் இருந்துச்சு உங்க ரெண்டு பேரு கூட. நீங்க சொல்ல வேண்டியதான் பண்ணி இந்த மாதிரி உங்க பையன் தப்பு பண்ணிட்டு ஓடி வந்திருக்காங்க. நான் கால் பண்ணனே, அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க பையன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. என்னைக்குமே அவங்க வந்து அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்க சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, உடனே உடனே ரெடி பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க வந்து பேர் வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொன்னு. அதனால வந்து ஏன்னா பொண்ணுங்களை எல்லாம் அசால்ட்டா அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல, பொண்ணுங்களை வந்து தப்பானவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. அந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி குடும்பத்துல தகராறு வரும்போது அந்த மாதிரி பேசுவாங்களா? பையனுக்கு சப்போர்ட்டா உங்களுக்கு ஏதாவது உங்களை ஏதாவது திட்டி பேசுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? இத்தனைக்கும் உங்க பையன் தப்பு பண்ணதுக்கு அம்மா வாங்க வந்து கேளுங்கன்னு சொன்னா அவங்க அப்படியே பையன் பக்கம்தான் பேசுவாங்க. அது ஏன் தான் நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தயவு செஞ்சு இருக்காதிங்க, ரெண்டு பக்கமும் விசாரிங்க, பொண்ணு பக்கம் தப்பா பையன் பக்கம் தப்பான்னு விசாரிச்சு ரெண்டு குடும்பத்தையும் வாழ வச்சு பாருங்க. அதை விட்டுட்டு அவெல்லாம் வந்து வேலைக்கு ஆக மாட்டா, அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும், நீ வாடான்னு அவனுக்கு நான் அதாவது தான் பிள்ளை கெட்டு போறதுக்கு நம்மளே வந்து வழி இது பண்ணக்கூடாது. அவன் வந்து என்ன பண்ணாலும் ரைட்டு, அவனுக்கு வந்து நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படி மட்டும் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையும் நாசமாகவும் கடைசியில் நீங்களும் தான் கஷ்டப்படணும். இந்த மாதிரி ஒரு புள்ளையை பெற்றுட்டு இதுதான் கஷ்டப்படணும். இப்ப இந்த ரெண்டாவது கல்யாணத்துலாம் தயாராகிறாங்கன்ற செய்தியில வந்துச்சு அவங்களுக்கு? ஆல்ரெடி அவன் அந்த தூரம் போயிட்டு தான் வந்திருக்கான், இன்னும் எல்லாருக்கிட்டே சொல்லின்னு இருக்கான், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரான். நான் காலையில கூட சொல்லியிருந்தான் அந்த விடயத்தால 4 மணிக்கு. ஆஹா இல்ல இல்ல, என்கிட்ட என்ன சொன்னா, இந்த மாதிரி என்னடா எல்லாருக்கிட்டயும் வந்து
டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிற, எனக்கு எப்போ எனக்கு டைவர்ஸ் பண்ண அப்படின்னு நீ வேணான்னு சொன்ன நானே உன்னை துரத்தி விட்டுருப்பேன். எப்பயும் உன்னை வேணான்னு எழுதி கொடுக்க சொல்லி தானே நான் உன்னை கூப்பிட்டேன் பழனியிலேருந்தே. உனக்கு உங்கள் அம்மா அப்படி போகணும் இல்லை உனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ வந்து தயவு செஞ்சு எழுதி கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் பேசுகிறேன், நீ பாட்டுன போயப்பா, உன்னை யாருப்பா பிடிக்கிறான்னு தானே சொன்னேன். நீ ஏன் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு டைவர்ஸ் ஆச்சு எல்லா பொண்ணுங்கிட்ட பேசும்போது ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு. இல்லை நான் பர்சனலாக மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீ என்னத்துக்கு பர்சனலாக மூவ் பண்ணுற, என்கிட்ட சொல்லு, நான் உன்னை கொடுத்துறேன் உடனே அப்படின்னு கூட நான் பேசினேன். அந்த ரெக்கார்டு கூட இப்போ காட்டுமானா கூட காட்டுறேன் நான். அவருக்கு என்னப்பா சேஃப்டியா போயிட்டாரு, அவரு சமாதானாகத்தானே ட்ரை பண்ணுவாரு. நான் வந்து மீடியாவுக்கு போக கூடாது இல்லையா, வீடியோ போட்டேன் நானு, வீடியோ போட்டு எப்படி அதை டெலிட் பண்ணணும் தானே அவங்க நான் நோக்கமா இருக்கும். இனி ஊர்ல எல்லாம் எல்லாருமே ஆச்சாங்கன்னா, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆச்சாங்கன்னா, இப்ப என்ன எழுதி போட்டு நான் உனக்கு எது நம்ம இப்ப நான் போன் போட்டேன், நான் தூங்கிட்டேன், இப்ப நீ என்ன எழுதி போட்டுட்ட சரியா, நீ எழுதி போட்டோடனே எனக்கு வீடியோ வந்து நான் எடிட் பண்ண வச்சு எடிட் பண்ண போட்டேன், வீடியோ வந்து வந்துச்சு, வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன். அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டே நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் தான் நான் உனக்கு பண்ணேன். என்ன பண்ண போறேன், நான் எல்லாத்தையும் போட போறேன் வீடியோ. நான் ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துட்டேன் காளியம்மா மேல சத்தியமா, எந்த சேனல்லயோ நாளைக்கும் எல்லா சேனல்லயும் கொடுக்க போறேன். வீட்டு வரைக்கும் கூட்டணும் போய்கிறேன், ஏன் இப்படி பொய்யிலே வாழ்ந்து சாப்பிட, நான் பொய்யா இருக்கேன், நீ உண்மையெல்லாம் நான் பொய்யா இருக்கேன். அவன் கேள்விய பாத்தீங்களா, நீ அதனால பொய்யா இருக்கிறியா, நான் என்ன தப்பு பண்ணேன். இப்போ வந்து அவர் ஃபோனில் பேசும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நான் ஓடிட்டேன், நீங்கள் வந்து அடிச்சதால ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்களும் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ஆவேசமாக கேட்கணும் இல்லையா, மூணு பிள்ளைங்க இருக்காங்க உங்களையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாருன்னு போது உங்களுக்கு கோவம் வரலையா? கோவப்பட்டு கத்துறதுல ஒன்றையும் இல்லை, அதெல்லாம் கத்தி எல்லாம் முடிச்சு வீடியோ எடுத்துட்டேன் நான், அவனுக்கு வாக்கு மூலமே எடுத்துட்டேன். அப்போ நான் நல்லா கத்திட்டேன், நல்லா ரெண்டு சண்டை போட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். திரும்பி அதை வேணான்னு விட்டுட்டேன், நான் வந்து மக்கள்கிட்டே கொண்டு போயிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அவங்ககிட்ட போய் நான் என்ன கத்தணும், என்ன கத்துறது, ஏன் நான் எமோஷனல் ஆகணும், ஏன் டென்ஷன் ஆகணும், தேவையே இல்லை. எனக்கு என்னன்னா என் பசங்களை, என் பசங்க தான், அவங்கள நினச்சாதான் எனக்கு அழுக வரும். அதனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு சேனல் அழுது அழுது எனக்கு அழுகவும் வரல, அவ்வளோதான், இதுதான் சொல்லணும். இனிமேல் என் லைஃப்பை நான் தான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் பேசுகிற டோனு அவர் பேச சிரிச்சின்னு, ஆமாம் நீயும் தப்பு பண்ணுற நான் அதனால் தப்பு பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தா திரும்பி சேர்ந்துருவீங்கன்ற மாதிரி தெரியுது அந்த டோன் பேசுகிறத பார்க்கும்போது. அது என்ன பண்ணலாம், சேர்ந்துருவோம்னா எப்படி எனக்கு புரியல, இவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டு எப்படி எப்படி வாழ முடியும், வாய்ப்பு இல்லை, எப்படி வாழ முடியும், நான் வந்து கையங்காலமா பிடிச்சி நான் எப்படி திரும்பி வாழ முடியும், ஏதோ குடும்ப தகராறு மாதிரி அப்படி சும்மா கடந்து போற மாதிரிலாம் கிடையாது இல்லை அது கேட்கறேன். இவ்வளோ பொண்ணுங்களோட என்னை காது அந்த தம்பி சொல்ல சொல்ல நான் வேணா அந்த தம்பியை இங்கே கூப்பிட்டுமா சொல்லுங்க, அவர் வேணா அவர் வயலை கேட்டுங்க, என்னால் அவர் சொன்னதெல்லாம் சொல்ல முடியல, இப்படி அதை வந்து என் கண்ணால் பார்த்த மாதிரி இருக்குது அவர் சொன்னதெல்லாம். ப்ளீஸ் போதும், இதுக்கு மேலே சொல்லாதீங்க, எனக்கு நெஞ்சே வலிக்குதுன்னு நான் என்னால் அழக்கூட முடியல. அன்றைக்கி ஃபுல்லாமே நான் சாப்பிடாமல் கொல்லாமல் போய் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அப்புறம் கையோடு என்னால் ஒன்றுமே முடியல. என்ன சொன்னார் அப்படி சொல்ல முடியாத அளவுக்குன்னா, அங்கே கோயிலே வந்து அப்படியெல்லாம் தப்பு பண்ணதை இவர் வந்து அந்த கூட இருந்த தம்பி வந்து ஃபுல்லாக பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது என்னால் முடியல. நான் வந்து இங்கே வந்து ஆக்டிங்லாம் பண்ணி காட்ட முடியாது, ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சுன்னு இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு நாள் எனக்கு வந்து எனக்கு மொத்தமாக அப்படியே எவ்வளோ என்னால் ஃபீல் பண்ண முடியும், எவ்வளோ ஆள முடியும், எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, நான் அடுத்து அவங்கள தான் நான் யோசிக்க முடியும். இந்த இவனையவே நான் நினச்சின்னா ஐயோ என்ன ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா என் குழந்தைங்களை யார் பார்ப்பான். சரி, அவர் அவரை தாக்குனதா சொன்னீங்க இல்லை, நீங்கள் அவரை அடித்ததா சொன்னீங்க, சண்டை போட்டது கத்துனது வரைக்கும் சரி,
குடும்பத்துல அதாவது அவன் என்ன அடிச்சா நான் அடிச்சேன் அந்த மாதிரிதான். அவன் இப்ப மூச்சு அடிக்கிற அளவுக்கு எல்லாம் தாக்கல. அவன் வந்து அப்படியே அப்படியே ஒரு பொய்ய வந்து பொய்ய அப்படியே கண்டினியூ பண்ணா அது உண்மையாயிடும் அவன் நினைக்கிறான். அவன் வந்து அப்படியே அதே மாதிரி சொல்லி அந்த ஒரு ஃப்ளோலயே போலான்னு நினைக்கிறான். அது எப்படி உண்மைய சொன்னா என்ன நம்ப மாட்டேன்றீங்க? அவன் வந்து அடிச்சு மூச்சு புடிச்சுக்கிச்சு அதை வந்து நம்புவீங்களா சொல்றாரு? அதுக்காக கேட்டேன் நான். நீங்களும் சொல்றீங்க இப்ப நீ பண்ணதுக்கு அடிக்காம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அதுக்காக நீ கேக்குறேன் நான். கோவம் வந்து ஸ்டார்டிங் அப்படிதான் பண்ண முடியும். இப்ப நான் விட்டுட்டேன் அவ்வளவுதான். இது மக்கள் கையில குத்துறேன் நானு. மக்கள் வந்து அடிக்க மாட்டாங்களா? கொஞ்சுவாங்களா? இப்ப ஒரு ஒய்ஃபா நான் இவ்வளவு நம்பிக்கையோட இருந்து என் நம்பிக்கையை உடைச்சி என் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்கள நடுத்தரல் நிக்க வச்சு அந்த ஏரியாவில் இருக்க ஆள்லாம் இருப்பாங்க. ஏன்னா அங்க சில கோயில் எல்லாம் உட்காந்து பூஜை பண்றது அதெல்லாம் பண்ணாரு. இப்ப நீங்க வேற பேட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த ஏரியாக்குள்ள வந்தா என்ன ஆகும்? அவர் இந்த மாதிரி ஏதாவது சப்போஸ் வர வேண்டிய சூழல் வந்துச்சா என்ன ஆகும்? ஆமாங்க, சாமி என்ன சும்மா கிடையாது. காளிங்கிறவ இன்னைக்கு எவ்வளோ பல கோயில் இருக்கு அந்த அம்மாவுக்கு. எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க அந்த அம்மா வழிபட. வழிபட இல்லாமலாம் இவன் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. அந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது அவங்கள இது பண்ணுறதுக்கு. அந்த அம்மா பேரை சொல்லி அவளை வந்து ஏற்கனவே இழிவுபடுத்தி நான் வந்து அதை சமாளித்து அப்படி போய் சரி மீண்டும் உனக்கு ஒரு சான்ஸ் மாதிரி அந்த அம்மா உன்னை வாழ வைக்கணும்னு நினச்சி உன்னோட எச்ச புத்தினால உன்னுடைய சில இந்த மாதிரியான சீப்பான விஷயத்துக்கு அந்த அம்மா பேரை சொல்லி அதுவும் அந்த அம்மா ஒரு சிலையை வந்து உருவேத்தி அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தப்பு செய்யும் போதோ கண்டிப்பா அந்த அம்மா யார் ரூபத்துலனா வந்து இந்த விஷயத்த வந்து வெளிக்கொண்டு தான் வருவா. இதெல்லாம் வந்து காளியோட விளையாட்டு தான். அவனுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும்ட்டு தான் அந்த அம்மா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு போல. மன்னிப்பு கொடுத்துருப்பா, அவ வந்து மன்னிக்கிற தெய்வம் தான், மன்னிப்பு கொடுத்துருப்பா. ஆனா இவன் மன்னிக்கிற மாதிரியா தப்பா செஞ்சிருக்கான்? யாருக்குமே உண்மையா இல்லை. பெத்தவங்களுக்கும் உண்மையா இல்லை, கட்டணுக்கும் உண்மையா இல்லை, பிள்ளைங்களுக்கும் உண்மையா இல்லை. இப்படி இந்த மூணுத்துக்குமே இல்லாதவன் எதுக்கு சமம்? அப்போ அவனை வந்து எதால அடிச்சு துரத்துவாங்க? உங்களை எதுவும் கேட்கலையா? அவன் புருஷன் தானே ஊரை ஏமாத்தினா அப்படின்னு உங்களை யாரும் வந்து கேள்வி கேட்கலையா? முட்டாள்தனத்தினாலதான் போனாங்க. அப்ப என்ன சொல்ல போனா அவங்களதான் நம்ம கேக்கணும். அப்படி கிடையாது ப்ரோ. யாரும் வந்து கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறது நானு. என்ன வந்து இன்னைக்கும் என்னால போ தெரியும். இன்னைக்கும் வந்து அவருக்கு பரவாயில்ல, நீ என்னன்னாலும் பண்ண, சம்பாதிக்கலாம், ஜாலியா இருக்கலாம்னு சொல்ல தெரியும். இன்னைக்கும் இந்த மக்களுக்காக தான் வந்து நான் நிக்கிறேன். அதனால நான் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. இதே மக்களுக்காக தான் நிக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா சரி. நீங்க என்ன என்னனாலும் நினைங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனையும் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆதரவு இருக்கு. அவன் ஃபைனலா தொட்டது வந்து ஆன்மீகங்கிறதுனாலதான் எனக்கும் ஆன்மீகத்துல ஒரு இது இருக்கு. அதனாலதான் நான் வந்து முழு நம்பிக்கை நான் வச்சேன். அதுலயும் அவன் கெடுத்துட்டான். ஆக முதல்ல அவன் சுத்தம் நல்லவனே இல்லைன்றத என்கிட்டயே நிரூபிச்சுட்டான். சரிங்களா? அவன் மிஸ்யூஸ் பண்றான். அதை வச்சு அவன் மக்களை வந்து அவனோட இச்சைக்கு யூஸ் பண்றான். அவ்வளவுதான். அவன் வந்து அதெல்லாம் இல்லாம அவன் நல்லா வந்தா நல்லா வரலாம். எப்படி டெய்லி கடத்த போறான்? நாட்கள் எப்படி கடத்த போறான்? ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ. என் கடவுள் இவ்வளவு தூரம் என்னை எப்படி கொண்டு வந்தானோ இனிமேலும் அப்படி அதே மாதிரி போகணும்னு தான் என்னோட எண்ணம். ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை. அதாவது என்ன மோட்டிவ் பண்ணி நான் ஏதாவது முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா தெரியல இப்போ தான் சடனாக நடந்துச்சு. எனக்கு இது மேலே பொறுக்க முடியல. இதெல்லாம் எந்த பொண்ணாலையெல்லாம் தாங்கிக்க முடியாது. நான் அழுகிறது கஷ்டப்படுறதை விட மக்கள் கையில் விட்டுறேன். அந்த புள்ள கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஒரு குட்டி குழந்தை வேறு இருக்குல்ல, குட்டி பாப்பா. எனக்கு நீங்க சொல்றீங்க மூணு குழந்தைன்னு. எனக்கு மூணு குழந்தை கடவுள் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அவங்க முகத்தை பார்க்கறது, அவங்க விளையாடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா. கடவுள் ஒருவேளை எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வச்சதே வந்து இந்த குழந்தைங்க வந்து எனக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காக கூட இருக்கலாம். தெரியல எனக்கு கவலைப்பட இல்லை ப்ரோ. எனக்கு கவலை கஷ்டம்லாம் இல்லை. எனக்கு அந்த குழந்தைங்களப்பா, அந்த குழந்தைங்களுக்காகவே நான் உழைப்பேன். அந்த குழந்தைங்களுக்காகவே நான் ஓடுவேன். டார்லிங் 10 கோடி தீபாவளி பரிசு மழையின் OLED திருவிழா. ஓ அன்புடன் டார்லிங். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.